Hello friends, இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா கத்தாழை ஜெல் வந்து எப்படி நேச்சரா செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து கத்தாழையை வந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு பீஸ் கட் பண்ணுவேன். அது எதுக்குன்னா கத்தாழை ஃபேஷியல் பண்றதுக்காக தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நீங்க அதை போய் பாருங்க. சைலக்கம் முள்ளையும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம எடுத்துடலாம். இன்னொரு சைடில் இருக்க அந்த முள்ளையும் நம்ம எடுத்துடலாம். அது முள்ளை எடுத்துட்டக்கப்புறமா மேலே இருக்க அந்த தோலியும் எடுத்துடலாம். பொறுமையாக எடுங்க. மேலுக்கு அந்த தோல் எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அப்போ எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காக நம்ம அப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அமைக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியை வச்சு பொறுமையாக வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அடியில் வெட்ட வேண்டாம், மேலோட்டமாக வெட்டி எடுத்துக்கலாம். இதில் இந்த கியூபை வந்து மேலோட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியிலுக்கு அந்த தோல் வராமல் நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக எடுக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த தோல் மேலே ஒட்டி இருந்ததுன்னா அதிலையும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் ஒட்டி இருக்கிறத பொறுமையாக எடுத்துடலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வாட்டரில் போட்டு 7 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தோலில் இருக்க அந்த அரிப்புத்தன்மையை வந்து போக்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி 7 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதனால் மிக்சியில் நம்ம வந்து தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கத்தாழை மட்டும் போட்டுட்டு அரைக்கலாம். A few moments later. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தா ஓகே. இந்த மாதிரி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததில் திப்பிலாம் இருக்கும், அதனால் அது வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனை வச்சு இருக்கிற அந்த ஜெல்லாக்க கொஞ்சமாக அந்த தண்ணியெலாம் இருக்கிறத வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய திப்பி வந்து 1 spoon அளவுக்கு தான் வந்திருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்துட்டோம். இப்போ வந்து அகர் அகர் வந்து போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்காச்சு இதில் ஊற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை வச்சு கிளறோம். எப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து அதோடய தன்மை எதுவும் போகாமல் அது அப்படி இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கொதிக்க வைக்காமல் லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து சேர்க்கறதுக்காக ஈ கேப்சூல் எடுத்து 3 சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம 10 drops விட்டுக்கலாம். 10 drops விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஈ கேப்சூலையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம். கேப்சூல் சேர்த்ததுக்கப்புறமா ஆப்பிள் வினிகரை வந்து நம்ம ஒரு அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த ப்ரிசர்வேட்டிவ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் ஒரு 1/2 அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு உடனே ஜெல் வேணும்னு நீங்கள் நினச்சின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சக்கப்புறம் சீக்கிரமாக செட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே கிடச்சா போதும்னா 3 hours வெளில வடிச்சிங்கன்னா அது அழகாக ஜெல் ஃபார்மில் செட் ஆகிடும். இப்போ நான் வந்து கலர் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா ஒரு ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து மிக்ஸ் பண்ண இதை வந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டுட்டு நம்ம வந்து வெளியில் 3 hours வந்து வச்சிடலாம். வச்சிட்டக்கப்புறம் அது எப்படி இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன். 3 hours later இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னாமல் 3 hours கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக செட் ஆகியிருக்கு. இப்போ நான் உங்களுக்காக அதை வந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜெல் ஷேப்பில் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் செட் ஆகியிருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நேச்சர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் போகும், பிக்மெண்டேஷன், அப்புறம் வந்து கருவளையம், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், தோல் வறண்டு போகுதல்,
தோல் அரிப்பு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனையை வந்து இது தடவுறது மூலமாக நம்மளுக்கு சரியாகும். இது மார்னிங் டெய்லி காலை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி டைம் இல்லாதவங்களுக்கு நைட் க்ரீமாகவும் நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லில் ஏருக்கு யூஸ் பண்ணும்போது ஏர்ஃபால் குறையும், டேண்ட்ரஃபும் இருந்தால் அதுவும் போயிடும். இதை வந்து ஃபேஸ் ஜெல்லாகவும் யூஸ் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு இது ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும். இந்த அலோவேரா ஜெல்லில் வந்து விட்டமின் இ, விட்டமின் சி இருக்குது. இந்த அலோவேரா ஜெல்ல வந்து ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஆன்டி வைரல், ஆன்டிசெப்டிக் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.